அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க என்ன செய்ய போறோம்னா, தேங்காய் பாறை மீன்ல கட்லெட் செய்ய போறோம். வாங்க, எப்படி செய்யறான்னு பார்க்கலாம். தேங்காய்பாறை மீன்ல வந்து செதில்லாம் அதிகமா இருக்காது. நம்ம மேல உள்ள இந்த தோலை மட்டும் லைட்டா வறண்டி எடுத்துடலாம். நமக்கு வெட்டுறது கூட ஈஸியா இருக்கும். நம்ம அதை வேக வைக்க போறதுனால நம்ம தலையை மட்டும் வெட்டி எடுத்துக்க போறோம். மீன் வேக வைக்கிறதுக்கு சட்டி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்ப மீனை வந்து நம்ம தண்ணியில போட்டு வேக வச்சுக்கலாம். மீன்ல உப்பு போட்டு சேர்த்து வேக வச்சுக்கலாம். மீன் நல்லா வெந்துடுச்சு. இப்ப நம்ம இறக்கிடலாம். அது வந்துடுங்க கரெக்ட் சாப்பிட்றாங்க.
மீன் முள்ளு இல்லாம இது மாதிரி உதிரி உதிரியா எடுத்துங்க. அருமையா இருக்கு, பூ மாதிரி இருக்கு மீன். அந்த அளவு சீஃப் குக்கோட எஃபெக்ட். தண்ணி வராது, வீட்டுக்கு போகணும். கட்லெட்டுக்கு நல்லா வெங்காயத்தை ரொம்ப நைஸா வெட்டி எடுத்துக்கணும். மீன் கட்லெட் செய்யறதுக்கு மத்தை வச்சு உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு எடுத்துடலாம். மீன் கட்லெட் செய்யறதுக்கு மீனோட உருளைக்கிழங்க நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப சேர்த்துக்கலாம். அடுத்தது என்ன சேர்த்துக்க போறோம்னா, பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை இதுல சேர்த்துடலாம். இப்போ வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சோன்னு மிளகாய் சாந்து. அம்மியில் மிளகாய் அரைச்சதுனால கலர் மாறிடுச்சு இஞ்சி பூண்டு. இது இஞ்சி, இது பூண்டு, இது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்க புதினா மல்லி, இதையும் இதுல சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். பொடியா நுணுக்கி வச்சிருக்க மிளகுத்தூளை சேர்த்துடலாம். பொடியா நுணுக்கி வச்சிருக்க ஜீரகத்தூளையும் இதுல சேர்த்துடலாம். கடைசியா உப்பை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்படி உருண்டை பிடிச்சா நல்லா அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கும். இப்படி கொஞ்சமாக எடுத்து நல்லா டைட்டாக இறுக்கமாக ஒரு உருண்டை பிடிச்சிங்க. நல்லா டைட் பண்ணி பிடிச்சிங்க, அப்போ தான் உதிராமல் இருக்கும். இடமே இல்லையே, எங்கே வைக்கிறது? இப்படி உள்ளங்கையில் வச்சு இப்படி ஒரு அழுத்த அழுத்திட்டு ஓரத்துலலாம் இப்படி பண்ணிடுங்க. அந்த வெடிப்பு இல்லாமல் இருக்கணும், அப்போ தான் உதிராமல் எண்ணெயில் போடுறப்ப உதிராது. இந்த மாதிரி அழகாக வந்துருக்குங்களா கட்லெட். சட்டி நல்லா சூடாயிடுச்சு, இப்போ வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். கட்லெட்டை நம்ம முட்டையில் போட்டு பிரட்டிட்டு
அதை ரஸ்க்கு தூளில் போட்டு இந்த மாதிரி அப்படியே ரோல் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுற வேண்டியதான். மதுர வீரம் தானே. மீன் கட்லெட் செஞ்சோம், ரொம்ப சூப்பரா வந்துச்சு. எனக்கு மீன் கட்லெட் செஞ்சுக்கறோம், சூப்பரா வந்துச்சு எனக்கு. நீங்களும் வீட்ல செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கீழ இருக்கிற பெல்ல கிளிக் பண்ணுங்க. கீழ இருக்கிற பெல்ல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணுங்க.